Hi viewers, welcome to Nitra YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC எக்ஸாம்ல நம்ம எழுதக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் பத்தி நம்ம இப்ப பார்க்கறோம். எல்லாரும் 2019 ஆம் ஆண்டுல TNPSC annual planner வெளியிட்டிருந்தாங்க. அது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா TNPSC group 1 வந்து எப்படி எழுதணும், அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். TNPSC தேர்வாணையம் annual planner-ல 2019 ஆம் ஆண்டுல group 1 எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் வந்து 3/1/2019 அந்த டேட்ல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. இந்த வருடத்துல TNPSC குரூப் 1 எக்ஸாம்ல என்னென்ன இருக்குன்னா டெபுட்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி டோட்டலா 139 வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க எல்லாருமே TNPSC எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்படி சப்போஸ் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா January 31st தான் லாஸ்ட் டேட். எக்ஸாம் விண்ணப்பிக்கிறதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. TNPSC குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடைபெறுதுன்னா 3/3/2019, அதாவது March 3rd. நீங்கள் எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 1 எக்ஸாமில் இந்த OC கேட்டகரின்னு சொல்லுவாங்க, அதிலலாம் ஏஜ் லிமிட்டெட் வந்து 30 தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷத்துலேருந்து அந்த கேட்டகரிஸ் எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் 30-32 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டகரியை தவிர்த்து பிசி, பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி அதர் கேட்டகரிஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 35-37 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது, நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம் பேட்டர்ன். இதில் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 1 இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ், அதாவது சென்ட்ரல் தமிழோ அல்லது சென்ட்ரல் இங்கிலீஷோ இதில் இருக்காது. முழுக்க முழுக்க இதில் என்ன இருக்குன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்கும். TNPSC குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமில் டோட்டலாக 300 marks உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 150 questions இருக்கும். அகெயின் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு 50 questions இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக எழுத போகிறது, ப்ரிலிமினரி எக்ஸாமில் நீங்கள் எழுதுவீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் 3 exams பிரிப்பாங்க, அதாவது பேப்பர் ஃபர்ஸ்ட், பேப்பர் செகண்ட், பேப்பர் தேர்ட்னு சொல்லிட்டு. பேப்பர் ஃபர்ஸ்ட்டில் 250 marks இருக்கும், பேப்பர் செகண்டில் 250 marks இருக்கும், பேப்பர் தேர்டில் 250 marks அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செப்பரேட் பண்ணி 3 papers உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ், அதில் வந்து உங்களுக்கு 100 marks கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு 850 marks உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ ஓகே தேர்வர்களே, சரியான பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும்னா 6th-12th அந்த புக்ஸில், அதாவது சமச்சீர் கல்வி புத்தகத்தை வந்து நீங்கள் பயிற்சி செய்யணும். அதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. முயற்சி திருவினையாக்கும் என்று நினைத்தால் மட்டும் போதாது, அதற்கான சரியான பயிற்சி இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். உங்களுக்கான அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு சரியாக இருக்கணும். ஸோ எக்ஸாம் வந்து ஜனவரி மற்றும் பிப்ரவரி இந்த 2 months தான் இருக்குது. எக்ஸாம் வந்து ரொம்ப சீக்கிரமே வர்றதுனால நீங்கள் வந்து பயிற்சி அதிகமாக எடுத்துக்கணும். நீங்கள் TNPSC குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்கள். தேங்க்யூ வீவர்ஸ், இது போல் இன்னும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.